என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது? எதற்காக இப்படி நடக்கின்றது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள், மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்வித்தான் அடைவாய். என்றுமே நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் வருவது இயல்பு. அதை காரணமாக வைத்துக் கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எது வாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லா கற்பனைகளும் குழப்பங்களும் வராது குழந்தையே. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை குழந்தையே. உனது எல்லா கேள்விகளுக்கும் நானே விடைகளிக்க தயாராக இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை. உன் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை பொருட்படுத்தாதே. உனக்கு இதோ உதவுகிறேன். என்னவெல்லாமோ செய்து பார்க்கின்றேன், ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகின்றது. இந்த தோல்வியின் பிடியில் இருந்து என்னால் மீண்டு வர இயலவில்லை என்று நீ புலம்புகின்ற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உன்னை நீ தெரிந்து கொள். உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்கு நீ பிறக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கின்றா? கோடி கோடியாக கருவனுக்குள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக் கொள்ள களம் இறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீயல்லவா? உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதும் இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய்? நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள். நீ கோழியல்ல, துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு. நீ பிறவியிலேயே மாவீரன். உனக்குள் நான் உன்னை வழிநடத்தப் போகின்றேன். அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது. வா, என் ஆலயத்திற்கு வா குழந்தாய். வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல். உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது பாரத்தை ஏற்றியாகி விட்டது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் அதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை பற்றி கவலைப்பட வேண்டியது நான் அல்லவா? இந்த உண்மையை நீ உணர வேண்டும். எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். நீ என்னை மட்டும் நம்பு. மற்றதை நான் பார்த்துக் கொள்வேன். கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் உன் கஷ்டமான நேரங்களில் கூட இருக்கின்றார்களோ அவர்களே உன் சந்தோஷமான நேரங்களிலும் கூட இருக்க தகுதியானவர்கள். நன்றியுடைமை என்றும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் அடைந்துள்ளதை சிறப்பாக அனுபவம் செய்ய வைக்கும். மேலும் நீங்கள் நம்பிக்கையோடு அடைய நினைப்பதை அடைய வைக்கக்கூடியது. எதிர்பார்ப்புகளை மனவேதனையின் வேர் குழந்தையே, எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். கவலையை மறக்க அழு, அழுகையை மறைக்க மௌனமாயிரு, மௌனத்தை மறக்க தனிமையாயிரு. ஆனால் தனிமையிலேயே இருந்து விடாதே. கலங்காதே தங்கமே, நீ துக்கப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. முதுகிற்கு பின் பேசுகின்றவர்களுக்கு காது கொடுத்தால் நாம் வாழ்க்கையில் முன்னே போக முடியாது. அன்பு குழந்தையே, அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள். எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளிக்கூட பொறாமைப்படவில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு ஏக்க பெருமூச்சு விடவில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல் பாட ஏங்கவில்லை. சிற்பம் போல் சாதாரண கருங்கல் இல்லை,
நாற்காலி போல் கட்டில் இல்லை. ஒரு மரத்தின் பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை. ஒரு தாய் வயிற்றில் பிள்ளைகளிலேயே ஒருவர் போல் மற்றொருவர் இல்லை. ஆண் உடல் போல் பெண்ணுடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை. இன்று போல் நாளை இல்லை. அதனதன் வாழ்க்கையை அது வாழ்கின்றது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகின்றா? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கின்றா? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகின்றா? உன் வாழ்க்கை விசேஷமானது குழந்தையே. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு உன்னால் சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையையும் வாழ முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ், மகிழ்ச்சியாக வாழ். துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். அதிக அன்பு ஒரு நாள் நம்மை அனாதையாக்கிவிடும். ஆகவே யாரிடமும் ஓரளவுக்கு மேல் அதிகமாக அன்பு வைக்காதே. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். தயங்கும் இடம் மட்டுமே இங்கு தடைகளாக தெரியும். துணியும் இடங்களில் தடைகள் எல்லாம் தூசியாக மாறும். துணிந்து செயல்படு. முயற்சியை கைவிடாதவரை தோல்வி உன் அருகே வராது. கடந்ததை மற, காணும் வழி நட. இன்று கடினமாக இருக்கலாம் உன்னால், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். கடைசியில் எல்லாம் சரியாகும் என்று நம்புங்கள். சரியாகவில்லை என்றால் அது கடைசி இல்லை என்று நம்புங்கள். உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமென்றால் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே. உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் சற்று திமிரும் இருக்கத்தான் செய்யும். என்றும் சிரிப்புடன் கடந்து செல். சிறந்தவை தொடர்ந்து வரும், சில அவை அகன்றுவிடும். சும்மா எது சரி எது தவறென்று அதிகம் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. இப்போதைக்கு இதுதான் சரி என்று வாழ்க்கையில் நகர்த்து கொண்டே செல். ஒரு கொள்கையை எடுத்துக்கொள். அதில் உன்னை முழுமையாக்கி போராடி கொண்டிரு. உனக்கு ஆதரவான ஒரு காலம் நிச்சயமாக வரும். நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து உலகம் உன்னை போற்று. ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகின்றான். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகி விடுகின்றான். வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. தனித்து நின்றாலும் துணிந்து நில் குழந்தையே. பலருக்கும் தாழ்ந்து போகும் போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகின்றது. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. கடவுளுக்கும் பேராசைக்கும் ஒருபோதும் ஒத்துப்போவதில்லை. பேராசை இருக்கும் இடத்தில் கடவுள் இருப்பதில்லை. கடவுள் இருக்கும் இடத்தில் பேராசை இருக்காது. கடவுளை அடைய பேராசையை விட வேண்டும். ஆனால் தன் பேராசையை அடைய விரும்பும் மனிதன் பிரார்த்தனை என்ற பெயரில் கடவுளை துணைக்கு அழைக்கின்றார். வெளிச்சம் வந்தவுடன் இருள் மறைவது போல் கடவுள் வந்தால் பேராசை மறையும் என்ற உண்மையை அறிவதில்லை அல்லது மறந்து விடுகின்றார்கள் மனிதர்கள். பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை, அன்பினால் மட்டுமே மலரக்கூடியது. காற்று வெற்றிடத்தை நோக்கி பாயும், நீர் பள்ளத்தை நோக்கியே பாயும். அதுபோலவே மனித மனமும் பிரச்சனை எங்குள்ளதும் அதை நோக்கியே பாயும். ஏனெனில் அந்த பிரச்சனையால் அதன் நிம்மதி பாதிக்கப்படுகின்றது. அதை சரி செய்தால் மட்டுமே தனக்கு நிம்மதி கிட்டும் என நினைக்கின்றது. எனவே சதா காலம் அதையே சிந்திக்கின்றது. உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறு குழந்தையே. என் சாகியப்பா எனக்கு துணையிருக்கின்றார் என்று உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் தங்கமே, என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருவேன். உன் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்ற நான் இருக்கின்றேன். உன்னால் சீரழி வர முடியவில்லை என்றாலும் நானே உன்னை தேடி வருகின்றேன். ஓம் சாய்ராம் என்று மட்டும் சொல்லிவிடு. எல்லாம் சுபமே. இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நடக்கும் குழந்தையே. உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உன் குடும்பத்துடன் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். கோபத்தில் பொறுமையை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. பழகியவரை பாதியில் விடாதே. விலகியவரை ஒருபோதும் தேடி செல்லாதே. மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் அதிகமாகிறதோ
தாராள குணம் அதிகமாகின்றது. எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல். இறைவனுக்கு எல்லாம் தெரியும். நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றான். அப்பொழுதே அவன் இறை என்னும் ஒளி வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதே பொருளாகும். அவனுக்கான நல்லதை கடவுள் நிச்சயமாக செய்து தருவார். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர். உண்மைக்கு உறவுகள் இல்லை, ஆனால் பொய்களுக்கு இந்த உலகத்தில் உறவுகள் அதிகமாக இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு மோசமான துரோகம் எதுவென்றால் பிறரிடம் நம்மை பற்றி தவறாக சித்தரித்துவிட்டு நல்லவனைப் போல் நம்மிடம் பேசுவது தான். இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு தங்கமே. பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்போது அதிகம் ஆடுவது இல்லை. பாதியில் பணம் பார்த்தவர்களின் ஆட்டம் அடங்குவதும் இல்லை. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்து வந்தோம் என்று நினைத்து பார்த்து வாழ வேண்டும். இன்று பணம் உன் கையில், நாளை வேறொருவர் கையில். பணம் நிலைக்காது குழந்தையே, குணமும் பணிவும் உன்னை வாழ வைக்கும். கோபப்படுபவர்களிடம் பழகி பாருங்கள். நேர்மையும் உண்மையும் அன்பும் எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். எத்தனை ஜென்மத்தில் செய்த புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் என்னை நினைத்து வாழும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார். இன்னும் எத்தனை பிறவிகள் மீதம் இருக்கின்றதும் அத்தனை பிறவிகளும் நான் உனக்கு துணையிருப்பேன். உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே. வலித்தால் அழ வேண்டும் என்று கட்டாயம் ஏதும் இருக்கின்றதா என்ன? சிரித்து கொண்டே இரு குழந்தையே, வளைந்து கொடு, தவறில்லை. ஆனால் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை. ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே. அது உன் முன் உள்ள மற்றொரு வாய்ப்பை மறைத்துவிடும். புன்னகையோடு முயற்சித்து பார், அது உன் கஷ்டங்களை மாற்றிவிடும். பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். மனநோய் என்பது மனதால் வருவதில்லை, சில மனிதர்களால் வருவது தான். தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்று யார் சொன்னது குழந்தையே? என் பாதத்தை சரணடைந்து விட்டால் உன் தலைவிதியையும் நான் மாற்றி அமைப்பேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை பரிசாக வழங்குவேன். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலை குனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல, உன்னையே என்று. குழம்பின் சுவையினை அகப்பை அறிய முடியாதது போல் தமது வாழ்நாள் முழுவதும் அறிஞர்களோடு பழகினாலும் ஒரு மூடன் அறத்தின் இயல்புகளை அறிய மாட்டான். அப்படித்தான் சில மனிதர்களும். அடுத்தவன் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை தீர்மானிக்காதே. ஒருபோதும் அது உனக்கு வழியை காண்பிக்காது. நம்முடைய குணங்களையே பிறரிடம் தேடுகின்றோம். கைரேகை போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் என்பதை அறியாமலேயே உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். விதைகளை எங்கே தூக்கி எறிந்தாலும் அது முளைக்கும். அதுபோல் உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதீர்கள். ஏனெனில் இங்கு உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்காக தரையை நோக்கித்தான் இறங்குகின்றது. கருணையின் சிகரமாக நான் இருக்கும் போது எதற்காக கலங்குகின்றார்? உன்னை நினைக்காத நாளில்லை குழந்தையே. என் குழந்தையாகிய உன்னை நினைத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். கலங்காதே. இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகின்றார். நன்மை உண்டாகும், உறுதியாக சொல்கின்றேன். உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.